jungle. அரியலூர் மாவட்டம். நாங்க அரியலூர் மாவட்டத்துல பல வருடமான 35 வருஷத்துக்கு மேற்பட்டு எங்க அம்மா காலத்தில இருந்து நாங்க அங்க கடை வச்சு நடத்தி வந்துட்டு இருக்கோம். சாலையோரத்துல கடை வச்சிருக்கிறதுனால போக்குவரத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த இடையூறும் இல்லாம தான் நாங்க ஓரமா கடை வச்சு சிறு சிறு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 10 நாட்களா வந்து எங்களை ஆக்கிரமிப்பு பண்றோங்கிற பேர்ல பல தடவை வந்து எல்லாராலையும் தொந்தரவு நகராட்சி ஆணையர் மூலமாகவும் ஐவேசி மூலியமாகவும் எங்களை எடுக்கணும்னு சொல்லி பல இன்னல்களை எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து போக்கு இடம் கிடையாது. யாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவோ ஆள் கிடையாது. நாங்கள் இருக்கிறவங்க எல்லாமே பெண்கள். இதில் குறிப்பாக என்னன்னா எல்லாரும் விதவைங்க, கைகால் ஊனமுற்றவங்க, கணவனால் கைப்படப்பட்ட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடத்த இதுவரைக்கும் அமைச்சு கொடுக்கல. அமைச்சு கொடுக்குறேங்கிற பேரில் எங்களை துரத்த தான் பார்க்குறாங்க. வெளியில் எப்படியாவது நாங்கள் வந்து துரத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதிகாரிங்க செயல்பட்டு இருக்காங்க. எங்களுக்கு போக்குவரத்து உள்ள இடத்துல கடை கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் யாரும் எங்களுக்கு முற்படலை. எல்லாரும் எங்களை எப்படியாவது இவங்களை சாலையோர வியாபாரிகளாக அந்த நேரத்துக்கு துரத்தி விட்டுறணும், நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கணுங்கிறது தான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்பப்போ வியாபாரம் நடக்கிறது எப்படின்னு கேட்டாக்கா வரவங்க ஒரு போக்குவரத்துக்கு போகிறவங்க டக்குன்னு வந்து அவசரத்துக்கு வாங்குறது தான் எங்களோட பொருள். தேடி வந்து நாங்கள் ஏசியிலையோ பங்களாவிலையோ நாங்கள் கடை வச்சிருக்கல. தேடி வந்து எங்கள்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு நாங்கள் வச்சிருக்கிறது சிறு தொழில். போக்குவரத்து உள்ள இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். இதை உழவர் சந்தையை வேற இழுக்கிறாங்க. உழவர் சந்தைங்கிறது வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? உழவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சொந்த கொள்ளையில் விளையிற பொருட்களை வந்து வியாபாரம் பார்க்கறதுக்காக உழவர் சந்தை வந்து ஏற்படுத்தப்பட்டது. கமிஷன் மண்டியில் வாங்கி விற்கிறவங்களை கமிஷன் மண்டியில் 20 ரூபா ஒரு வெங்காயத்துக்கு வாங்குறோம். ஒரு கிலோ வந்து 20 ரூபா, ஆனால் உழவர் சந்தையில் 18 ரூபா போட சொல்கிறாங்க. இது வந்து கமிஷன் மண்டியில் வாங்கி விற்கிற ஒரு வியாபாரியை உழவர் சந்தையில் வந்து கடை போட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான செயலுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தால் அதை செய்கிறாங்க. அரியலூரில் உழவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. உழவர் அட்டை உள்ளவங்க இருக்கிறாங்க. சொந்த நிலம் கிடையாது யாருக்குமே. எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். பொழைக்க வழி கிடையாது. அன்ன தண்ணி இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பட்டினியாக கிடக்குது. இதுக்கு என்ன வழிங்கிறத ஆணையர் அம்மா வந்து எங்களுக்கு கலெக்டர் அம்மா வந்து எங்களுக்கு இதுக்கு நல்ல வழி வந்து காமிக்கணும். எங்களோட எல்லாரோட பிரச்சனையும் ஒரு நிரந்தர தீர்வாக அம்மா வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். என் பேர் காயத்ரி. தமிழன் ரவி செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.